பிக் பாஸ்ல இருந்து தனலட்சுமி எவிக்ஷன் ஆனதுல இருந்து அவங்க எந்த ஒரு இன்டர்வியூவா இருக்கட்டும் எந்த ஒரு அப்டேட்ஸுமே அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் போஸ்ட் எதுவுமே போடாமல் இருந்தாங்க. ஸோ எல்லாருமே வந்து ஒயில் கார்டில் தான் வருவாங்க. ஸோ அதனால தான் எந்த ஒரு சோஷியல் மீடியாவிலையும் ஆக்டிவாக இல்லை அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து லைவ் போட்டிருக்காங்க. ஸோ லைவ்ல வந்து சில ரொம்பமான ஒரு சுச்சுவேஷனலான கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டாங்க. ஸோ அதில் முக்கியமான கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அசீமை பற்றி வந்து கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு இந்த வீட்டில் வந்து யார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு கேட்குறப்ப எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து ஜனனி, அப்புறம் ஆயிஷா. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அசீம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய அந்த விளையாடுற அந்த கேம் பிளே, அவர் யதார்த்தமாக பேசுறது, ஸோ இதெல்லாமே எனக்கு வந்து பிடிக்கும். ஸோ அதனால் அவர் கோவப்படுவார் பட் இருந்தாலும் எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் என்ன கேட்டாங்கன்னா உங்களுக்கு இந்த வீட்டில் யாரை ரொம்ப பிடிக்காது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரை வந்து சொல்லியிருந்தாங்க, ஒன்று ஏடிகே இன்னொன்று விக்ரம். ஸோ இவங்க ரெண்டு பேரை தான் எனக்கு வந்து வீட்டில் வந்து பிடிக்காது, எனக்கு வெளியில் எப்படின்னு தெரியாது பட் உள்ள நான் இருந்த வரையும் எனக்கு கொஞ்சம் கேம் பிளேவில் அவங்க ரெண்டு பேரை வந்து பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்க எல்லாமே காமனாக இவங்களை பற்றியான ஒரு விஷயத்தான் சொல்லியிருந்தாங்க. பட் இது மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து முக்கியமான சில பாயிண்ட்ஸாக வந்து இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒயில்ட் கார்டில் வந்து போவேன் அப்படின்ட்டு ரூமர்ஸ் வந்து போயிட்டுருக்கு, அது உண்மையாக அப்படின்ட்டு கேட்டாங்க. ஸோ அதுக்கு தனலட்சுமி இந்தக்கிட்ட என்னப்பா ஒன்றா 10 நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே நான் வந்து ஒயில்ட் கார்டு இருக்குமா, வாய்ப்பு இல்லை. ஸோ நான் போனால் வெளியே 10 நாளுக்கு அப்புறம் வீட்டுக்கு வெளியே தான் உட்காந்துட்டு இருக்கணும், ஸோ அதனால் அதெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் பிக் பாஸுக்குள்ளே நம்மளுடைய தனலட்சுமி எப்போ போகுவாங்க அப்படின்னா இந்த பொங்கல் செலிப்ரேஷன்ஸ் ஒன்று இருக்கும், ஸோ அந்த டைமில் வேணால் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தனலட்சுமி லைவை பற்றி உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.